வணக்க மக்களே நூறு நாள் வேலை தமிழக அரசு வெளியிட போகும் அதனுடைய அறிவிப்பு மகிழ்ச்சியில் மக்கள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தற்போது வேலைகள் அங்கங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்லலாம் நேற்றைய தினத்திலிருந்து நிறைய இடங்கள்ல நூறு நாள் விலை மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா சொல்றேன் ரொம்ப நாட்களாக ஒரு சில பகுதிகளில் வைக்காம இருந்தாங்க ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சம்பளமே இன்ன வரைக்கும் கொடுக்காம நிறைய இடங்கள் இருக்காங்க இன்ன வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து வாரங்கள் பக்கம் சம்பளமானது நிலுவையிலே இருக்கிறது ஒரு இடங்கள் ஒரு சில இடங்கள்ல இருந்து நான்கு வாரங்கள் பக்கம் இருக்கு இன்னொரு சிலங்கள் ஐந்துல இருந்து ஆறு வாரங்கள் வரைக்குமே சம்பளமானது கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் எல்லாம் வெளி வெளிவந்துருந்துச்சு நண்பா இப்படிப்பட்ட சூழலில் நூறு நாள் வேலை மறுபடியும் தொடங்குவதற்கு என்ன காரணம் அதாவது நிறைய நபர்கள் நூறு நாள் வேலை முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை முடிக்காம இருக்கிறாங்க இப்ப ஒரு குடும்பத்தில் இருந்து இரண்டு நபர்கள் வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் நூறு நாள் வேலை முடித்திருப்பார் ஒரு நபர் போயிருக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அவர்கள் இன்னும் வரைக்கும் நூறு நாள் வேலை முடிச்சிருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சூழலில் சமீபத்தில் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இந்த நூறு நாள் வேலைக்குரிய முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளி வந்திருக்கிறது நண்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றக்கூடியதற்கு பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்கிறார் நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி உண்மையில தகவல் வந்து பார்த்தீங்களா அந்த சமயத்தில் தான் இப்ப நாடாளுமன்றத்தில் தேர்தல் வேற வந்து வரக்கூடிய சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு அதாவது மிக விரைவாகவே நாடாளுமன்றத்தில் வருது அதற்கு முன்கூட்டியே இந்த நூறு நாள் வேலையை முழுவதுமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா பெண்களுடைய அனுதாதா வாக்குகள் பூராமே நமது ஆளும் திமுகவிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நூறு நாள் வேலை முழுவதும் முடிக்காமல் சம்பளம் கொடுக்காமல் சம்பள பாக்கி வைத்திருந்தோம் அப்படின்னா அது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கு அந்த ஆலோசனையின் முடிவில் நூறு நாள் வேலையை முழுவதுமாக முடிச்சு விட்டுருங்க முடிச்சதுக்கு அப்புறம் சம்பள பாக்கி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு கொடுக்கிறார்களோ கொடுக்கலையோ அது மூவாயிரம் கோடி ரூபாய் இருக்கு அந்த பாக்கி வச்சிருக்க கொடுக்கிறாங்களோ கொடுக்கலையோ தமிழக அரசின் சார்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணப்பட்டு அதன் மூலமாகத்தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் விலைக்குரிய ஒரு வார சம்பளம் மட்டும் விடுவிக்கப்பட்டிருந்துச்சு இனி வரக்கூடிய நாட்களில் அப்படியே படிப்படியாக மீதம் இருக்கக்கூடிய சம்பள பாக்கியில் அனைத்தும் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் நூறு நாள் விலை முழுவதுமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு நண்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்களா அல்லது அதிகாரப்பூர்வமான வெறும் வாய்மொழியாகவே போகுமா அப்படிங்கிறத ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க